நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள பாளையத்தை சேர்ந்தவர் தான் அரவிந்த் வயது இருபத்தி மூணு இவர் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இவரது வீட்டின் அருகே பதிமூணு வயது பள்ளி மாணவி ஒருவர் வசித்து வருகிறார் இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில்தான் தான் என்று மாலை சிறுமி வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த அரவிந்த் சிறுமியை அழைத்துள்ளார் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் என்பதால் சிறுமியும் அங்கு சென்றார் பின்னர் அரவிந்த் அந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக அருகிலுள்ள உள்ள சோழக்காட்டுக்கு தூக்கிச் சென்றார் அவரை பின்தொடர்ந்து அவருடைய நண்பரான காளிதாஸ் என்பவரும் சென்றார் பின்னர் அவர்கள் இரண்டு பேருமே சோழக்காட்டுக்குள் சிறுமியை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி சத்தம் போட்டுள்ளார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் ஆனால் அதற்குள் அரவிந்த் மற்றும் காளிதாஸ் அங்கிருந்து தப்பி ஓடினர் பின்னர் அவர்கள் சிறுமியை மீட்டு போலீசாரிடம் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர் அங்கு சிறுமி தனக்கு நடந்த சம்பவத்தை கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இது குறித்து உடனடியாக துடியலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் சிறுமியை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக அரவிந்த் மற்றும் காளிதாஸ் ஆகிய இரண்டு பேரையுமே கைது செய்தனர் இவர்கள் இரண்டு பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது